எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இப்படியும் சில ராஜயோகிகள் ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்லியிருக்காரு காமம் மகா சத்ரு அப்படின்னு நம்ம இந்த சப்ஜெக்ட் அதிகமாக யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறதில்லை ஏன்னா ஒரு டெலிகேட் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ன்றதுனா இல்லை ஆனால் நிறைய ஆத்மாக்கள் நம்மளை கூப்பிடுவாங்க அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம் அதில் கொஞ்சம் வினோதமான சில விஷயங்கள் வருது இது போட வேணாம் போட வேணாம்னு நினைக்கிறோம் ஆனால் போட்டால் தான் ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜயோகத்தில் பரமாத்மா ஏன் இந்த நேரத்தில் இந்த உடல் உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாருன்றத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்றதுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம எல்லாமே ஒரு ஐயாயிரம் வருஷம் கதையில் நடிக்கிறோம் அதை கல்பம்னு சொல்கிறோம் இந்த கல்பம் எப்படி டிசைட் செய்யப்பட்டிருக்குனா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம் சத்தியகம் திரைதாயகம் இந்த பூமியில் சொர்க்கம் துவாபர கலிகம் இந்த பூமியில் நரகம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு துவாபரிகத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விகாரத்தில் மாட்டிக்கிட்டோம் காமம் கோவம் மகங்காரம் பற்று பேராசையில மாட்டிக்கிட்டோம் ஸோ அறுபத்தி மூணு ஜென்மமாக இந்த பாவம்ன்ற குப்பை நிறைய வச்சிருக்கோம் நம்ம சாந்தி தாமம் மாத்மாக்களோட வீட்டுக்கு போகணுன்னா தூய்மையாகி தான் போகணும் மக்கள் தூய்மை ஆகிறதுக்கு அவங்க இயற்கை பண்ணுற விதம் என்னென்னா உடலை நோய் வந்து அனுபவிக்கிறான் தன் பாவம் பண்ண பாவங்களுக்கு ராஜீவ்களுக்கு மண்மனா பவ அப்படின்ற ஒரு மந்திரம் கிடச்சிருக்கு மண்மனா பவனா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு செய்து ஆத்மனக்க பாவம் எரிக்கப்படும் ஓகேவா ஸோ இந்த ஒரு தான் சங்கமத்தில் இருக்கிற இந்த ஒரு தான் நமக்கு மொத்தமாக அறுபத்தி மூணு ஜென்மம் பாவத்தை அழிக்கிறதுக்கான டைம் ஓகேவா இப்பவே நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருப்போம் அப்பா அம்மா திருமணம் ஆயிருந்தால் மனைவி குழந்தைகள் இப்படி ஒரு சிஸ்ட சிஸ்டமில் இருப்போம் இப்போ இவங்கள கடமையும் பார்த்துக்கிட்டு பரமாத்மா நினைவு செய்து இந்த அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தையும் அழிக்கணும் இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பேச்சுலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகாதவர்னா அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க ஏன்னா கல்யாணம் பண்ணால் மனைவின்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்களுக்காக நீங்கள் பணி பண்ண வேண்டியிருக்கும் ஒருவேளை குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பார்க்க வேண்டியது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் டைவேர்ட் ஆகும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் அந்த நாலேஜ் கிடைக்கும் போது கணவன் மனைவியாக இருக்குங்க குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க பக்கம் போகாதீங்க வெறும் நீங்கள் கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணுங்கள் பாப்பா நினைவு பண்ணுங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நாலேஜ் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குழந்தையோட நிறுத்திக்கங்க இதுதான் பரமாத்மா சொல்கிறது பரமாத்மா சொல்கிறது ஒரே நோக்கம் என்னென்னா இந்த நேரம் பாஸ் ஆகணும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் டைம்லாம் இறைவனை நினைவு பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க அவர் கேட்குறதே இந்த ஒரு பிரிவில் மட்டும்தான் பாக்கி எந்த பிரிவில் அவர் இது கேட்கலை ஓகே இதுதான் ராஜ் யோகத்தில் செலிபெசி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ யோகம் வந்தவுடனே இந்த செலிபிரஸி ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக முயற்சி எடுக்கிறேன்ற பேரில் எடுக்கிற முயற்சியில் இவங்க என்னென்னலாம் சொதப்புறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க ஒரு நாலு வருஷமாக அவங்க இந்த ராஜ் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஓகேவா இதில் இவங்க இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இதுக்காக கணவர்கிட்ட உறவு வச்சுக்க வேணான்னு முடிவு பண்ணுறாங்க உடனே அங்கே ஒரு லிஃப்ட் வருது கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு இது வருது எப்படி வரும்னா கடைசியாக கணவர் வந்து இவங்கள விட்டுட்டே போயிடலாம் அந்த அந்த சுச்சுவேஷனோட வரும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது மனைவி என்ன சரி சரி குடும்பம்னு ஒன்று இருக்கு ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க இவங்களை பார்த்துக்கணுமே சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இவங்களுக்கு அந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்போ கணவர் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி ஈடுபட்டதை அவர் உணர்றாரு அதுக்கப்புறம் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நான் புருஷனு சந்தோஷமாக வச்சுக்கல அவர் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறது இல்லை இப்படின்னு ஒரு ஃபீலிங் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகும்போது கணவன் மனைவி சேர்றது வந்து அடிக்கடி நடக்கும் ரொம்ப இயல்பான விஷயம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே வருஷங்கள் ஓட 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 அதோடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சினே வரும் ஒரு ஐம்பது அறுபதுலலாம் சுத்தமாக அதை ஆர்வமே இல்லாமல் போய்டும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கிறது வீடு வாங்குறது குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இதில் ஆகிடுவாங்க அப்போ இவங்க கணவரும் அப்படி தான் இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சு தான் இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வழி தான் இவங்க சேர்றாங்கன்னு வச்சுப்போமே இவங்க கணவர் ஒரு வழி சேர்ந்தார் அடுத்த தான் அவர் சேர போறாரு அவருக்கு அப்ட தாட்டே அடுத்த மாசம் தான் வரும் ஆனா இவங்களுக்கு தினசரி கணவரை வேலையில இருந்து வரும்போதே பாக்கும்போது அவரை நான் திருப்திப்படுத்தலையே அவருக்கு நான் சந்தோஷம் கொடுக்கலையே அவரு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறேன் யாரு இந்த சகோதரி நினைக்கிறாங்க புரியுதுங்களா காமத்து ஜெயிக்க சொல்லிருக்காங்க ஆனா அது நடக்கிறதே உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தான் நடக்குது ஆனா இவங்க தினசரி பத்தி நினைக்கிறாங்க சந்தோஷப்படுத்தலையே சந்தோஷப்படுத்தல கணவருக்கு திருப்திப்படுத்தல நினைச்சுன்னா இருக்காங்க இப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன சொல்கிறது இதனால தான் இப்படியும் சில ராஜயோகிகள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு ஜோக்கு ஜோக்கா மட்டும் எடுத்துக்காங்க ஒரு பாதிரியார் ஒரு சர்ச் பாதிரியார் இறக்கிறார் அவர் மேலே போறார் நம்ம பொது சொல்லணும் சொர்க்கத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்றோம் அப்படி வரும்போது அங்க அவரோட ரெஜிஸ்டர் வாசிக்கிறாங்க இவர் பாதிரியாரா இருந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து சில்வரில் கலரில் துணி வந்து பொன்னாடை மாதிரி போத்தி நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்றாங்க பின்னாடி வந்து ஒரு சாதாரண ஒரு பஸ் டிரைவர் வராரு அவரு வராரு அவருக்கு வந்து அவரும் சொர்க்கத்து தான் வராரு அவருக்கு வந்து பொன்னாடை போற்றுறாங்க கோல்டு கலரில் போத்துறாங்க இதை வந்து இந்த பாத்திரியார் பாத்திராரு பாத்திரியார் பாத்திரியாராக இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து சில்வர் தான் ஒரு டிரைவருக்கு கோல்டு அப்போ இந்த பாதிரியார் கேட்குறாரு என் வாழ்க்கை ஃபுல்லாக இறைவனுடைய பிரசங்கம் தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கோல்டு கிடைக்கிது பார்த்து சில்வர் கொடுத்துருக்கீங்க சாதாரண ஒரு பஸ் டிரைவர் அவருக்கு நீங்கள் கோல்டு கொடுத்துருக்கீங்களேன்னு அப்போ அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க நீங்கள் வழக்க ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறது கரெக்டு ஆனால் உங்கள் பிரசங்கம் கேட்ட மக்கள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இந்த டிரைவர் பஸ் தான் ஓட்டினார் ஆனால் பஸ் ஓட்டும்போது அவர் அப்படி ஓட்டினார் பஸ்ஸில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் என்னையே இருந்தாங்க காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பா எதுவும் ஆகிடக்கூடாதுப்பான்னு இங்கே பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு இந்த ராஜோகி அந்த சகோதரிட கதையில பாருங்க அவங்க நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அந்த அடுத்த வாடி சேர்ற வரைக்கும் அதை பத்தியை சிந்திச்சுட்டா கணவர் பாருங்க அவரு அந்த டைம்ல ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அடுத்த மாசமும் எப்ப தேவைப்படுது அப்போதான் ஈடுபட போறாரு கணவர் பெட்டர்னு நினைக்கிறேன் அவர் ராஜோகி நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடுவார் எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க அப்போ அந்த சகோதரிட்ட நான் பேசும்போது கேட்டா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய திட்டுவீங்களா திட்டுவேன் தேவைப்பட்டா திட்டுவேன் அடிப்பீங்களா தேவைப்பட்டா அடிப்பேன் பாருங்களேன் விகாரங்கள் அஞ்சு காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை இப்போ பாருங்களா இவங்க என்ன பண்றாங்க குழந்தை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க கோவம் வருது கரெக்டா அந்த விகாரத்தை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது சகோதரி இது வேற ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து எல்கேஜி தான் வயசாகுது ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது இவங்க தான் கொண்டு போய் விட்றாங்க அப்படி கொண்டு போகும்போது ரோட்டில் இருக்க அந்த குழந்தைய பார்த்தா போகுது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என் குழந்தைய பாக்குறாங்க ஏன் உத்து ஊத்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைய எவ்வளோ பற்று இருக்கு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா காமத்தை விட்டுருங்க பாக்கி இருக்கல கோபம் அகங்காரம் பற்று பேராசை இருக்கல இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முயற்சி பண்ணால் போதுமானது ஆனால் பண்றது இல்லையே இந்த காமத்தை ஜெயிச்சி அவனு முடிவு பண்ணுறான் பாருங்களேன் ஒரு நீங்க யோகா பண்ணி பரமாத்ம சக்தி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் வந்து உங்க கணவரே வந்து கணவரோ மனைவியோ சிஸ்டம் உள்ள வந்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்வீஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி பாக்கி நாலு விஷயம் நீங்களே இப்போ நினச்சாலும் முடிவு பண்ணிடலாம்ல ஏன் பண்ணல பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது ஒரு சகோதரர் கதை சொல்றேன் சொல்லும்போது பேலன்ஸாக சொல்லணும் இல்லையா அவரும் இதே தான் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு இவர் மட்டும் தான் இருக்கார் இருக்காரு வைஃப் அப்படி இல்லை வேலை நிமித்தமாக ரெண்டு பேருமே ரெண்டு இடத்துல இருக்காங்க ஓகேவா இப்போ இவருக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்பில் தான் மனைவி கிட்ட போக முடியும் ஸோ மனைவி கிட்டே போகிறாரு குழந்தைய இவருக்கு மனைவி கிட்ட போன அன்னைக்கு இவங்க சேர்ந்துடுறாங்க ஓகே சேர்றது இவர் தான் அப்போ இவர் சொல்கிறார் எங்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை என் ஒய்ஃப் வந்து நிர்பந்தம்லாம் பண்ணலை அவங்களுக்கு தெரியும் நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அதனால் அவங்க இதை டிஸ்டர்ப் பண்ணுறது ஆனால் அவங்கள பார்த்த உடனே எனக்கு அது செய்யணும்னு தோணுது நான் பண்ணிடுறேன் நான் எப்படிப்பட்ட ராஜீவ் எனக்கு ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை என் மனைவி கூட பரவாயில்ல என் மனைவி சிஸ்டம் கூட வந்தால் என்னத்துக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க போல இருக்கு நம்பர் ஒன் பஸ் ப்ரிஷன் போயிடுவாங்க போல இருக்கு இது என்ன பிடினா இந்த மாதிரி விஷயம் நடந்து அது நமக்கும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் தோத்துட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க மேபி ஐடியா கேட்கு கேட்குறாங்க நம்ம சொல்யூஷனும் கொடுக்குறோம் அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில ராஜீவ்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அவங்க வீக்காக இருக்காங்க அவங்க பார்ட்னர்ன்றவங்க பெட்டராகவே இருக்காங்க அதாவது அவங்க இந்த சகோதரி கதையில பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர் வந்தார்னா அவர் ஆஜகத்தில் நம்பர் ஒன்ல போயிடுவார் இந்த விஷயத்துல இந்த சகோதரரோட ஒய்ஃப் வந்தாங்கன்னா சகோதரி வந்தாங்கன்னா அவங்க நம்பர் ஒன்ல போயிடுவாங்க இவங்க தான் வீக்கா இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா பரமாத்மா கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி உறவு எண்ணங்கள்லாம் வர்றது குறைக்கணும்னு கனெக்ட் பண்ணுங்க சக்தி வாங்கினே இருக்காங்க ஆத்மா சக்தி வாங்க 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 இந்த சக்தி கரெக்டாக கிடைக்கும் ஓகேவா ஸோ இவங்க சேரப்போறதே வந்து கொஞ்சம் நாட்கள் தாங்க எவ்வளோ நாள் சேர்ந்துருந்தாங்களோ போன வீரர்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சேர போறாங்க ஸோ ஏதாவது ஒரு பெரிய குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி நீ யாருச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ராஜோகியா ஆயிருக்கீங்க உங்க பார்ட்னர் ராஜோகியா ஆகல ரிவர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்க பார்ட்னர் ராஜோகத்தை வந்தால் நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பயம் வரும் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவாங்களோ சமையல் ஆடுவாங்களோ சன்னியாசி இந்த பயம் உங்க பார்ட்னருக்கும் வரும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க ஸோ அது ஃபேமிலின்றது ஒரு ரொம்ப டெலிகேட்டான விஷயம் பரமாத்மா எங்கேயுமே வந்து ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு ராஜயோகி சென்டரில் வந்து உட்காந்துருங்கன்னு பரமாத்மா எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்கல நீங்கள் குடும்பத்தில் தான் இருக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி இருந்துக்கிட்டே ராஜயோகம் பண்ணணும் இதுதான் கரெக்ட் சரியா ஸோ இப்படிப்பட்ட சில ராஜயோகங்களும் இருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ண பரவாயில்ல அவ்வளோ தோத்துட்டு இருக்காங்க ஸோ இது அவ்வளோ கரெக்டு கிடையாது இவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நேரடியாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுற எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸோ அவங்ககிட்ட ஒன் டு ஒன் பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் பாலிஷ்டாக யாரையும் காயப்படுத்தாத மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எப்படி உங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம் இவங்க அந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா அது வழியாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி அவங்க அதிலேருந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால சொல்கிறோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ